என்பவர்களுக்கு அல்லாஹு நல்லடியார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரியவர்களே, இன்று ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது. 100 பேரில் 80 பேர் ஒன்றை சரி என்று சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம். மீது 20 பேருடைய உணர்வுகளோ உரிமைகளோ பங்களிப்புகளோ அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதோ தேவையில்லை. இதற்கு பெயர்தான் பெரும்பான்மைவாதம் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பான்மை, மெஜாரிட்டிசம். அரபியில் இதற்கு அகலபியத் என்று சொல்லுவார்கள். பெரும்பான்மை என்றால் எண்ணிக்கையில் பெரும்பாலானவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதுதான் ஒரு இடத்திலே சட்டமாகவோ நீதியாகவோ தர்மமாகவோ கருதப்பட வேண்டும். இன்று உலகில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கிறது. உலகில் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மைவாதத்தை வைத்துதான் வெளியே வருகின்றார்கள். உலகில் இருக்கின்ற பெரும்பாலானவைகளை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று செய்தான் அவர்களுக்கு இதை ஒரு முறையாக காட்டியும் இருக்கின்றார். ஆனால் உண்மை நிலை இதுவா? பெரும்பான்மையான மக்கள் சொல்வதும் பெரும்பான்மையினர் எதை சரி என்று சொல்லுகின்றார்களோ அதுதான் சத்தியமாகவும் நீதியாகவும் இருக்க முடியுமா? அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? இஸ்லாம் அதனுடைய நிலையை எப்படி பார்க்கின்றது என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை சொல்லும் பொழுது நாமே வியந்து போக வேண்டியதாக இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறான், மின்ஹுமல் முஃமினூன் வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன். இந்த மக்களில் சிலர் ஈமான் கொள்கின்றார்கள், ஆனால் அதிகமான பேர் பாவிகளாகத்தான் இருக்கின்றனர். ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை, ஈமான் கொள்கின்றார்கள். ஈமான் கொண்டு விட்டு பாவம் செய்யக்கூடிய பாவிகளாக அவர்களில் அதிகமான பேர் பாவிகளாக இருக்கின்றனர். சரி, இந்த உலகத்திலே சத்தியத்தை எடுத்துக் கொண்டு வந்தார்களே ரசூல்மார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். லக்கத் ஜின்னாக்கும் பில் ஹக், சத்தியத்தை உங்களிடத்திலே நாம் கொண்டு வந்தோம். வலாக்கின் அக்ஸரக்கும் பில் ஹக்கி காரிஹூன், ஆனால் உங்களில் பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை விரும்புபவர்களாகவே இருந்தார்கள். பெரும்பான்மை என்பது ஈமான் கொள்கின்ற விஷயத்திலேயே அடிபடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களுடைய உம்மத்துகளை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அவர்களுடைய மொத்த உம்மத்துக்களில் ஈமான் கொண்டவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இன்னும் சொல்ல போனால் மிக மிக குறைந்தவர்களாகத்தான் இருந்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்திலே ஈமான் கொண்டவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் ஒரு கப்பலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் ஈமான் கொண்டவர்கள் இருந்தார். அதுவும் கப்பலினுடைய ஏதோ ஒரு பகுதியிலே அவர்கள் இருந்தார்கள், அவ்வளவுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஈமான் கொண்டவர்களை எடுத்து நீங்கள் பார்த்தால் அதுவும் மிகச் சொற்பமான நபர்கள், உறுதியாக ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது மொத்தமே 12 பேர் என்று சொல்லுகிறார். மா கானூ லியுமினு இல்லா யஷா அல்லாஹ் வலக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன். அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்கள் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஆனால் இதை அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவதில்லையே. வலாக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன், நிறைய பேர் முட்டாள்கள் என்று சொல்கிறார். பெரும்பான்மைவாதம் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மைவாதத்திலே கூறு இருக்கும், பெரும்பான்மைவாதத்திலே மடத்தனம் இருக்கும், ஜகில் இருக்கும். சரி, அப்படியே இந்த பக்கம் வருவோம், இன்ன ரப்பக்கல் அது ஃபௌலினல்லாஸ், மக்கள் மீது அல்லாஹ் பெருங்கிருபை உடையவனாக இருக்கின்றான், பெரும் கருணை உடையவனாக இருக்கின்றான். ஒலாக்கின் அக்ஸரஹும் லா யஷ்குரூன், ஆனால் அந்த கருணை, அந்த ரஹம், அந்த கிருபை, அல்லாஹினுடைய இரக்கம், இதை புரிந்து கொண்டு உங்களில் யாராவது நன்றி செலுத்துகின்றார்களா என்றால் அது இல்லை.
ஒரு மஞ்ச பையோட தானே மெட்ராஸுக்கு வந்தோம். இன்றைக்கு மெட்ராஸில் ரெண்டு கடை இருக்குது, வெளியே ஒரு ஃபேக்டரி இருக்கு, நாலஞ்சு வீடுகள் இருக்கு, நாம் பயணம் செல்வதற்கு வாகனங்கள் இருக்குது. இதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இல்லை, அவன் ஏன் ஒழுங்காக இருக்கான், அவன் எப்படி இந்த வீடு வாங்கலாம், அவன் எப்படி இந்த வியாபாரத்தில் முன்னுக்கு வரலாம், அவன் இழுத்து விடுறதுக்காக வேண்டி என்னுடைய செல்வத்தில் அதிகமானதை கூட நான் செலவழிப்பேன், ஆனால் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. எதிராளி அவர்களில் பெரும்பாலானவர்கள் சுக்ரு செய்யக்கூடியவர்களாக நன்றி செலுத்துபவர்களாக இல்லையாக. மடத்தனம் என்பது சத்தியத்தை மறுப்பது, உண்மையை மறுப்பது, பாவம், இவைகள் தான் பெரும்பான்மைவாதமாக இருக்கின்றது. பெரும்பான்மையானவர்கள் இப்படித்தான் இருக்கின்றார்கள். யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, யார் நன்றி செலுத்துகின்றார்களோ, யார் வழிபடுகின்றார்களோ, யார் அறிந்து வைத்திருக்கின்றார்களோ, யார் அறிவுடையவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் தான் சிறுபான்மைவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். நூ அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், ஒமா ஆமனமாக இல்லா கலீல், அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் மிகச் சொற்ப நபர்கள் தான், கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டார். ஒரு தடவை உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து துஆ செய்கின்றார், அல்லாஹும்மா ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை குறைந்த நபர்களில் நீ ஆக்குவாயாக. உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அவரை பார்த்து கேட்கின்றார்கள், மா ஹாதிஹி அல்லதீ தத்ஊ பிஹா, இன்னப்பா துஆ செய்யற, கொஞ்சம் பேர்ல ஆக்குங்கிற, மதீனாவில் நிறைய பேர் முஸ்லீம்கள் பா, அன்றைக்கு மதீனாவிலே எல்லோரும் முஸ்லீம்கள், கொஞ்சம் பேர்ல ஆக்குன்னு சொன்னா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அப்படி புரிந்து கொண்டு கொஞ்சம் பேர்ல ஆக்குன்னு சொல்றியே, என்ன துஆ செய்யற? உடனே அந்த நபர் பதில் சொல்லுகின்றார், இன்னி சமீஉல்லாஹ் யகூல், நான் அல்லாஹ் சொல்வதை கேட்டிருக்கின்றேன், ஓ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், உங்களில் மிகச் சொற்ப நபர்கள் தான் நன்றி உடையவர்கள், அந்த குறைந்த நபர்களில் என்னையும் நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ் அவர்கள் துஆ செய்தார். உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அடுத்த வார்த்தை சொல்கின்றார், சுப்ஹானல்லாஹ், குல்லு நாசி அலமும் மின் உமர், எல்லாருமே உமரை விட அறிவாளியாக இருக்காங்கப்பா, உமருக்கு கூட இந்த சிந்தனை வரலையே. ஒரு ஜனாதிபதி இடத்தில் இப்படிப்பட்ட பதிலை நாம் எதிர்பார்க்க முடியுமா? எத்தனை பெரிய அற்புதமான ஒரு பதிலை உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இரண்டு இடத்திலே சொன்னார்கள், ஒன்று இந்த இடம், இன்னொரு இடத்திலே மஹரை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிம்பரில் ஏறி பயான் செய்றாங்க, மகர் தொகை அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது, இதை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏறி பயான் செய்யும் பொழுது நடுவில் இருந்து ஒரு மூதாட்டி எழுந்து சொல்லுகின்றார்கள், உமரே, அல்லாஹ்வே, நீங்கள் ஒரு தங்க குவியலையே அவர்களிடத்திலே கொடுத்தாலும் அதிலிருந்து திரும்ப பெறக்கூடாது என்று ஒரு தங்க குவியலை மகராக கொடுப்பதை கூட அனுமதித்திருக்கும் பொழுது அந்த மகரை மட்டிடுவதற்கு நீங்கள் யார் அப்படின்னு உமர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி. அப்போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹான், நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ்வினுடைய குர்ஆனுக்கு நான் மாற்றம் செய்வதாக நான் எண்ணிக்கொள்கிறேன், என்னுடைய சிந்தனை தவறு. குல்லு நாசி ஆலம் மின் உமர், மக்கள் எல்லோரும் இந்த வயதான மூதாட்டியும் கூட உமரை விட அறிவாளியாக இருக்கின்றார். உண்மையாக சொன்னார்கள், அவர்கள் ஏளனமாக சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்கின்றார்கள், உமரை விட மிகச் சிறந்த அறிவாளியாக இருக்கின்றார். அப்படியானால் பெரும்பான்மை வாதம் என்பதோ, சிறுபான்மை வாதம் என்பதோ, பெரியவர் என்பதோ, சிறியவர் என்பதோ, இவைகளை எல்லாம் விட எதை தான் நாம் உரைக்கல்லாக வைப்பது, அளவீடாக வைப்பது, ஒரு மதிப்பாக வைத்து இப்படி இருந்தால் நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று எதை சொல்ல வேண்டும் என்றால், எது நீதியோ அதுதான் உண்மை, எது நீதியோ அதுதான் சத்தியம், எது நீதியோ அதுதான் வாய்மை, நீதி தவறாமல் இருக்க வேண்டும். ஹைபருடைய யுத்தம் முடிகின்றது. ஹைபரிலே மிக அதிகமான பொருள்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. ஹைபர் முற்றுகை முடிந்து ஹைபருடைய செல்வ வளங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வரப்போகின்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இஸ்லாமிய அரசுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். யூதர்கள்
சொத்துக்கள் எவ்வளவு என்பதை மதிப்பிடுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு அனுப்புகின்றார். லம்மா பஅதஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருசு அலா அஹ்லி கைபர், கைபர் வாசிகளிடத்திலே சொத்துக்களை மதிப்பிடுவதற்காக வேண்டி சிமாரஹும் வஸுரூஹும் அவர்களுடைய பேரித்தம்பழங்களையும் திராட்சை பழங்களையும் அவர்கள் வைத்திருந்த வேளாண்மை பொருள்களையும் மதிப்பிடுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். மதிப்பிடணும், 100 ரூபாய் மதிப்பு அப்படின்னா இஸ்லாமிய அரசிற்கு அவர்கள் 25 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், மீது 75 ரூபாயை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சொத்துக்கு எவ்வளவு மதிப்பிடப்படுகிறதோ அதனுடைய மதிப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 2.5 அல்லது 25% நீங்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப மதிப்பை குறைத்து போட்டால் கொடுக்க வேண்டிய தொகை குறைஞ்சிடும். அதனால அங்குள்ள யூதர்கள்லாம் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகின்றார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அசஸ் பண்றதுக்காக வேண்டி போறாங்க. ஒரு அதிகாரியாக அவர் ஒரு அதிகாரி, இஸ்லாமிய அரசினுடைய அதிகாரியாக நபி அவர்களிடத்திலிருந்து அனுப்பப்படுகின்றார். அந்த காலத்தில் இன்னையிலிருந்து 1438 வருஷத்துக்கு முன்னால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வர வச்சு தட்டப்புடலா விருந்தெல்லாம் போட்டு நல்ல ஒரு பெரிய அளவு காசை கொண்டு வந்து கொடுக்குறேன், கொடுத்து சொல்றாங்க கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் மதிப்பில் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அதிகமான தொகையை நாம் அங்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒரே அடியாக இந்த நபருக்கு நாம் அதிகமான தொகையை கொடுத்து விட்டால் மொத்த மதிப்பிலிருந்து அவர் குறைத்து போட்டால் நம்முடைய வரி இங்கிருந்து போவது குறைந்து விடும் அப்படிங்கிறது எண்ணி லஞ்சம் கொடுக்குறாங்க. அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாசலிலே பயிற்றுவிக்கப்பட்டவர். பொருள்கள் இருக்குது, லஞ்ச பணம் இருக்குது. யூதர்களிடத்திலே அவர் சொல்லுகின்றார், வல்லாஹி லக்கத் ஜீத்துக்கு மின் இந்தி அஹப்பில் கல்க் இல்லா, உங்களிடத்தில் நான் எங்கிருந்து வந்திருக்கின்றேன் தெரியுமா, இந்த உலக படைப்புகளிலேயே எனக்கு மிகவும் பிரியமான நபியிடமிருந்து நான் வந்திருக்கேன். இந்த உலக படைப்புகளிலேயே யார் எனக்கு பிரியமானவர்கள், என்னுடைய உயிரை விட பிரியமானவர்கள் யாரோ அந்த நபியிடமிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறேன் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா, ஒல அந்தும் அபகது இலைய மின் அதாயிக்கும் மின் அல்கிரதத்தி ஒல் ஹனாஜி, நீங்கள் யார் தெரியுமா, உலக படைப்புகளிலேயே நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அதை விட மிகவும் வெறுப்புக்குரியவர்கள் நீங்கள் என்னிடத்திலே. எவ்வளவு வெறுப்புக்குரியவர்கள் என்றால் குரங்குகளையும் பன்றியையும் விட மோசமாக என்னிடத்திலே நீங்கள் இருப்போம். நான் வந்திருப்பதோ மிக உயர்ந்தவர், படைப்புகளிலேயே மிக உயர்ந்த ஒரு நபரிடமிருந்து வந்திருக்கின்றேன். இந்த உலகிலே எனக்கு அவர் தான் பிரியமானவர், எனக்கு அவர் தான் அன்பிற்குரியவர், என்னுடைய உயிரை விட நேசம் மிக்கவர். நீங்கள் யார் என்றால் இங்க இருப்பதிலேயே கேடு கட்ட போயிருங்க. இன்னும் யூதர்கள் அப்படிதான், என் நாட்டில் இரு சாராருக்கு இடம் இல்லை, நாட்டு இந்த உலகிலே இடம் கிடையாது, அதில் ஒரு சாரார் யூதர், நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியாது, ஏதோ ஒரு நாட்டில் அவர்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லும் பகலும் பயந்து அல்லு கண்டு போய் உட்கார்ந்துருக்கிறான், 24 மணி நேரமும் சுத்தி விசாரிக்க நிறுத்தி வச்சிருக்கிறான். எந்த நேரத்தில் வேணாலும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்திலே அமெரிக்காவினுடைய அடிவருடையாக செல்ல பிள்ளையாக எல்லா நேரங்களிலும் அமெரிக்காவை தாஜா பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய சாபம், நாம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, ரப்பு சொல்லிட்டான் உங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. எனவே அப்துல்லா, ஏனென்றால் அவ்வளவு சதிமாறன் நபிமார்களை கொன்றவர், இந்த உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இந்த உலகிலே மனித இனம் நிம்மதியாக இருக்க விடாமல் எல்லா காலங்களிலும் தொல்லை தந்து கொண்டு வருபவர்கள் இந்த யூதர்கள். எனவேதான் அந்த வார்த்தையை அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு, ரெண்டையும் சொல்றாங்க, நான் வந்திருக்கிறது ரொம்ப பிரியமான நபியிடத்திலிருந்து வந்திருக்கின்றேன், உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன், நீங்க ஆக கேடு கெட்டவனுங்க, ஆனால் என்னுடைய நபி மீது நான் கொண்டிருக்கும் பிரியமோ
உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் பகைமையோ நீதம் செய்வதை விட்டு என்னை தடுக்க முடியாது. நபி மீது கொண்டிருக்கும் நேசமும் நீதத்தை விட்டு என்னை தவற செய்யாது. உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் பகைமையும் நீதத்தை விட்டு என்னை தவற செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி வைத்தார்களோ அதே போல நான் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போவேன். இதையெல்லாம் தூக்கிட்டு போவேன். இதெல்லாம் முடிஞ்ச உடனே யூதர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவை பார்த்து, நபியினுடைய தோழரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள். வரலாற்றினுடைய பொன்னேடுகள் குறிக்கத்தக்கு. ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், பிஹாதா காமத்தி சமாவாத் வல் அர்த், வானமும் பூமியும் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் உங்களால் தான் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த நீதத்தினால் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீதி சந்தி சிரிக்கிறது. நீதி இப்படி இருக்குமா என்று எல்லோரும் ஏளனம் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் நீதி தடம்புரண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஒரு நீதிபதி முஸ்லிம்களுக்கு எதிராக நீதி சொல்ல சொல்கின்றார்கள் என்று சொல்லியே ராஜினாமா பண்றார். இந்த நாட்டினுடைய படுதேவரம் இது மாதிரியான ஒரு கேவலத்தை சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் இந்த நாடு சந்தித்ததே கிடையாது. நீதிமன்றங்கள் எல்லாம் வாசிச கூடாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நபியினுடைய உம்மத் இந்த உலகத்திற்கு நீதியை சொல்ல வந்திருக்கிறது. நாம் என்றைக்குமே நீதி தவற மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போர் கொடுத்தாலும் சரி, நீதத்தின் ஒளியில் தான் நின்று நாங்கள் எதிர்கொள்வோம். எந்த நேரத்திலும் நாங்கள் உங்களோடு நீதி இன்மையை கடைபிடிக்க மாட்டோம். காஸ்கஞ்ச், நான்கைந்து நாடுகளுக்கு முன்னால் யூபியிலே மிகவும் பதட்டமான ஒரு நகரம். அங்கு ஒரு பெரிய மிகப்பெரிய குரல் ஒன்று கிளப்பி விடப்படுகிறது. குடியரசு தின விழாவை முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றார்கள். அந்த இடத்திலே விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு பெரிய ஊர்வலம் செல்கிறது. ஊர்வலம் தாக்கப்பட்டது என்று இவர்களே சொல்லிட்டு இங்க திருவள்ளிக்கணையில் நடந்து பாருங்க, எங்க ஊர்வலத்துக்கு மேல கல்லால எரிஞ்சாங்க, பள்ளிவாசல் இருந்துன்னு சொல்லி ஏறத்தாழ 9 பேரை சகிதாக்கினார். மிகப்பெரிய கலவரத்தை சென்னையிலே உண்டு செய்தார்கள். இதே போல காஸ்கஞ்சில என்ன பண்றாங்க, எங்கள் மீது கல்லறைகிறார்கள், தாக்குகின்றார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களை மீது தாக்குகின்றார்கள். தாக்குதல் என்றால் பயங்கரமான தாக்குதல். தாக்குதல் நடப்பதற்கு முன்னால் ஒரு செய்தியை வெளியே கசிய விடுகின்றார்கள். இன்ன நபர் ஹிந்து இறந்து விட்டால் இவர்களை முஸ்லிம்கள் கொன்று விட்டார். இந்த செய்தி தீயாக பரவுகிறது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிறார்கள். சேர்ந்து முஸ்லிம்களினுடைய கடையை சூறையாடுகின்றார்கள். மக்களை கொல்கின்றார்கள். ஒரு சேனல் நேரடியாக எடுக்கிறாங்க. ஒரு வீட்டினுடைய கதவை உடைக்கின்றார்கள். அந்த கதவு உடைபடல. நான் சொல்றது பழங்காலத்திலாம் இல்ல, 4 நாளைக்கு முன்னாடி கடப்பாறையை வச்சு இடிக்கிறாங்க. கதவை இடிக்கல, கதவினுடைய நிலையையே இடிச்சு அந்த நிலையோட பெயர்த்துறாங்க. வீட்டுக்குள்ள போய் இருந்தவங்களையெல்லாம் சுட்டுக் கொள்றாங்க. ரிவால்வர் வச்சு சுட்டு, அந்த சேனல் ரிவால்வர் சுடுறதையும் படம் எடுக்குது, ரிவால்வர் கொண்டு போறதையும் படம் எடுக்குது. துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் யார் என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. கலவரம் முடியும் பொழுது இத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், இவ்வளவு சொத்துக்கள் சூறையாடப்பட்டன என்பதெல்லாம் முடிகின்றது. கலவரம் முடிந்ததற்கு பின்னால் இன்னார் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டதல்லவா, அந்த பையன் அந்த அவர் வெளியே வந்து சொல்லுகின்றார், நான் இறந்து போய்விட்டேன் என்று இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நானும் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், சமூக வலைதளங்களிலே பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கின்றேன். எத்தனை பெரிய கொடுமைக்கு சொல்ல, இத்தனை இருந்தும் கூட முஸ்லிம்கள் எங்குமே அத்துமீறவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு நீதியை கற்றுத்தந்திருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த முறையில எதிர்கொள்வார்களே தவிர, நீங்கள் இப்படி வந்தீர்கள் என்பதற்காக வேண்டி அப்படி எதிர்கொள்ள மாட்டார்கள். இதை விட படுபயங்கரமான ஒரு செயல்
ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியான மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி காரிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த கலவரம் நடக்கக்கூடிய பகுதியிலே அந்த கார் இடைமறிக்கப்பட்டு அவர் முஸ்லிம் என்று தெரிந்ததற்கு பிறகு கார் சீட்லே வச்சு சூலாயுதத்தை வச்சு கண்ணை குத்தி ஒரு கண்ணை வெளியெடுக்கிறார். எப்படி இருக்கும் அந்த நபருக்கு? எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சோதனை! அவரை மருத்துவமனையிலே கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார், யார் இந்த குற்றம் செய்தார்களோ அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், அவர்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றார், அந்த வேதனையோடு சொல்றார். ஊடகங்கள் அதையும் வெளிப்படுத்துகின்றது, அதையும் வெளிப்படுத்துகின்றது. நீதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய ரசூல் இந்த உம்மத்திற்கு எதை சொல்லித் தந்தார்களோ அந்த நீதம் உண்மையாகவே இந்த உம்மத்தில் இருக்கிறது. அந்த நீதத்திலிருந்து இந்த உம்மத் எந்த காலத்திலும் மாறாது. 1925 ஆரம்பிக்கப்பட்ட இந்த RSS 2025 இந்து ராஷ்டிராவை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்ல போகின்றோம் என்பதற்காக வேண்டி எல்லா வேலைகளையும் மும்முரமாக இறங்கிவிட்டது. இந்தியாவினுடைய பாரம்பரிய பன்முகத்தன்மை சிதைக்கப்பட்டு விட்டது. ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை அரசு, ஒற்றை சமயம். இந்துவாக இருந்தால் இந்தியாவில் வாழ, ஹிந்து பர்கர் ஜீனா சாஹ்தே, ஹிந்துவாக இருந்து இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்தியாவில் இருங்கள், இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு செல்ல. வெளிப்படையாக பேசுகிறார், கலாச்சாரங்களை எல்லாம் முற்றாக அழித்து விடுவது, பசு பாதுகாப்பு என்ற பெயரில் இந்த நாட்டில் எவரும் மாமிசம் உண்பவரே இருக்கக்கூடாது, மாமிசம் உண்பவரே இருக்கக்கூடாது, யாரும் புலா உணவு சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே சமணம் வழக்கொழிந்து போய்விட்டது, அந்த மதத்தை அழித்து விட்டார்கள். பௌத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதுவும் இந்து மதம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். சீக்கிய மதத்தை எடுத்துக்கொண்டு அதுவும் இந்து மதம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தவிர மீதமுண்டான அத்தனை பேரும் இந்தியாவிலே வாழக்கூடியவர்கள் இந்துக்கள் என்பதாக ஒற்றை கலாச்சாரத்திற்குள் கொண்டு வருவதற்காக வேண்டியுள்ள அத்தனை வாய்ப்புகளையும் ஒன்று விடாமல் அவர்கள் மிகவும் பாதுகாத்து இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். ஒற்றை அரசு. இந்த நாட்டிலே நீங்கள் உயர்கல்வி படிக்க வேண்டுமா, டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, அல்லது வேறு துறைகளுக்கு IIT NIT இது மாதிரி உள்ள துறைகளுக்கு நீங்கள் போக வேண்டுமா, மேலாண்மை கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டுமா? நீட் எழுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய பரீட்சையில பாஸ் ஆகு. எவ்வளவு விரைவாக நீங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் CBSE ஆக மாற்றி விடுகின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரமா நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ரெகனைஸ் தரோம். ஒற்றை சமயம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை அரசு. இந்த பட்ஜெட் ஹிந்தியில் வாசிக்கப்பட்டு விட்டது. ஒற்றை மொழி. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிப்பதிலே வெற்றி கண்டு விடுகின்றார்கள். யாராவது நீங்கள் இந்து மதத்திற்கு திரும்ப ஆசைப்படுகின்றீர்களா, கர்வாபசி வாங்க, மீண்டும் தாய் மதம் திரும்ப. இதற்கு தேவை என்ன? இதற்கு தேவை மக்கள் பிரதிநிதி, MPக்கள் தேவை, MLAக்கள் தேவை. ஏறத்தாழ மக்களவையில் பாரதிய ஜனதாவினுடைய பெரும்பான்மை இருக்கின்றது. மாநிலங்களவையிலும் வேண்டும், இன்னும் பெரும்பான்மை வரவில்லை. 2/3 ஆதரவு இருந்தால் அரசியல் சாசன சட்டத்தில் கை வைக்கலாம். 2017 வந்துருச்சு, 2017 வரைக்கும் 19 மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய ஆட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2/3 மக்கள் பெரும்பான்மையினர், 2/3 மக்கள் பிஜேபியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4020. 2014 பிறகு
சுமார் 2500 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியினர். காங்கிரஸ் எத்தனை தெரியுமா? வெறும் 800 பேர் தான் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏன்னா மாநிலங்களை வைத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓட்டு தேவை. நிலைமை இப்படியே போய்கொண்டிருக்குமானால் இவர்கள் எந்த அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை மாற்றுவதற்காக வேண்டி மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இரண்டிலும் பெரும்பான்மை கிடைப்பதற்காக வேண்டி உள்ள எல்லா கூறுகளும் கண்ணெதிரே தென்படுகிறது. சரி, அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துட்டு என்ன செய்வாங்க? நாம தூங்கிட்டு இருக்கிறோம். வெங்கடாச்சலா அறிக்கைன்னு சொல்லி வெங்கடாச்சலா அப்படின்னு ஒருத்தரை நியமித்து அவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை போன்று இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை தயார் செய்து அறிக்கையாக ரெடியா வச்சிருக்காரு. இந்திய அரசியல் சாசன சட்டம் மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கும் எல்லா உரிமைகளுக்கும் பாதுகாப்பை வழங்குகிறது. அப்படி தூக்கி எடுத்து கடாசிட்டு இதை கொண்டு வந்து போட்டாச்சுன்னா அடுத்த நிமிடம் இந்த நாட்டில் என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரியும். இத்தனை பெரிய எதிர்கால நிலைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் இனிமேல் எப்படி நடந்து கொண்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா ஒண்ணு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ யபஅத் ஃபி குல்லி மியத்தி சனத்தி, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு 100 ஆண்டுகளிலும் இந்த தீனை புதுப்பிக்கும் இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு முஜத்திதை அல்லாஹ் இந்த உலகில் உருவாக்குவார். அல்லது யுஜத்திது லஹாதீனா, இந்த தீனை தஜ்ஜீதி புனரமைக்கக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய ஒருவரை உருவாக்குவான். அது ஒருவராகவும் இருக்கலாம், ஒரு உம்மத்தாகவும் இருக்கலாம், ஒரு சூழலாகவும் இருக்கலாம். இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் 100 ஆண்டுகளிலே இந்த நாட்டை நாங்கள் இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிடுவோம் என்று. இந்த உலகில் இவர்களை விட சதிகாரர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக எத்தனையோ பெரிய சதிகளை செய்தார்கள். இடிச்சு அதனுடைய பழியை ஆப்கானிஸ்தானின் மீதும் ஈராக்கின் மீதும் போட்டு இரண்டு நாடுகளையும் கற்கால வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டார்கள். ரெண்டு நாடு அழிஞ்சு போச்சு. ஆனால் ஐநாவினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? போகின்ற வேகத்தை பார்த்தால் 2050 இஸ்லாம் தான் உலக நாடுகளினுடைய மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கும். மிக படுவேகமான வளர்ச்சி. இவர்கள் தீவிரவாதம் என்று சொன்னார்கள், அந்த தீவிரவாதம் எந்த மதத்தில் இருக்கின்றது என்பதை ஆய்ந்து பார்ப்பதற்காக வேண்டி உள்ளே இறங்கியவர்கள் இஸ்லாத்தை ஆற தெளிவிக்கொண்டார்கள். யூரோப்பினுடைய இஸ்லாமிக் சென்டர்கள் அனைத்தும் யூரோப்பினுடைய பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக விடுவதற்காக வேண்டி உள்ள பாதுகாப்பிடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்ப நாம என்ன செய்யறது? நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2019 தான் வரப்போகுது. இப்ப அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்? இல்லை, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் தமிழ்நாட்டில் மிக அற்புதமான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த நாட்டில இப்படிப்பட்ட பிரித்தாளும் சக்திகள் எந்த நேரத்திலும் முன்னேறிவிடாதவாறு இந்த மண் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இதை தக்க வைத்துக் கொள்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பும் அவசியமும் முஸ்லிம்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. காரணம், முதல் அடி முஸ்லிம்களின் மீதுதான் உள்ளது. எனவே அங்கு இருக்கின்றது 2019 தானே இருக்குது, அப்ப பாத்துக்கலாம். அப்ப எல்லாத்தையும் வேட்டு வச்சுட்டு போயிடுவான். 776 சாலை அணிவகுப்புகளை RSS நடத்தி இருக்கின்றது. திட்டமிட்டு 446 மேல நடந்துருச்சு.
நான்கு நாட்களுக்கு முன்னால் தாம்பரத்தில் நடந்தது 470 மேல நடந்துருச்சு, 70வது என்னவோ நடந்திருக்குது. இதுல மட்டும் 155,100 பேரை அவர்கள் களமிறக்க திட்டமிட்டு ரெடி பண்ணிட்டாங்க. 776 சாலை அணிவகுப்புகளும் நடந்தால் ஏறத்தாழ 2.5 லட்சம் பேர் தயாராகிடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவர்கள் ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு வீடு வீடாக சென்று முஸ்லிம்கள் வாக்கு சீட்டில் முஸ்லிம்களுடைய பெயர் இருந்தால் அதை அழிப்பது. இவர்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரம் வாக்கை உறுதி செய்வது. நீங்க வாக்களிக்க போகும்போதுதான் தெரியும், ஆஹா நம்மளுக்கு ஓட்டே இல்லை, பட்டியலில் பேர் இல்லை. ஏன்னா அதை போய் சரி பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் கிடையாது. பிரியாணி திங்கிறதை தவிர வேறு எதுக்கு நமக்கு நேரமே வராது. இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்குமா, அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குமா, பாயா எந்த ருசியாக இருக்கும், அதுக்கு கூட எது வச்சா நல்லா இருக்கும், இதுலேயே சுட்டிக்கிட்டு இருக்குது இந்த உம்மத்து. அவன் வேற கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான், விட மாட்டோம், இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த உம்மத் களத்தில் நின்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு. எந்த நேரத்திலும் முழு இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இதிலே துணிந்து நிற்க வேண்டும். அறிஞர்கள் இதற்காக வேண்டி உள்ள எழுச்சியை உருவாக்க வேண்டும். அமைப்புகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஜமாத்துகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னும் நீங்க அரசியல் பேசலாம் சொல்லக்கூடாது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் மேல உட்கார்ந்துருக்கிறான். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவன் நினைச்சா முத்தலா தடை, அவன் நினைச்சா பசு பாதுகாப்பு, அவன் நினைச்சா மகரம் இல்லாம ஹஜ்ஜுக்கு போகலாம், அவன் நினைச்சா ஹஜ்ஜு மானிய ரத்து. நீங்க ஒண்ணுமே செய்ய முடியல. அரசியல் பேசக்கூடாது. அரசியல் ஒரு சாக்கடை, சாக்கடையில் எல்லாம் முஸ்லீம்கள் போக மாட்டார்கள். இந்த வேதாந்தத்தை எல்லாம் எங்கேயாவது தூக்கி குப்பையில் போடுங்க. வீட்டில் கக்கூசு அடைஞ்சிட்டா கூட கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்காங்க, யார் உட்காந்துருக்கிறாங்க. ரேஷன் கார்டு வர வேணும் அப்படின்னா வார்டு கவுன்சிலரை போய் பார்க்குறீங்க, அங்கே யார் உட்காந்துருக்கிறாங்க. மனிதர்களினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அரசியல் உள்ளே விளையாடி கொண்டிருக்கின்ற ஒன்று யாரும் மறுக்க முடியாது. முஸ்லிம் மஹல்லாக்கள் களமிறங்க வேண்டும். மஹல்லாவினுடைய ஜமாத் விழிப்போடு இருக்க வேண்டும். நாம் யாரோடு சேர்வது, யாருக்கு இந்த முறை ஓட்டளிப்பதற்காக வேண்டி நாம் சொல்வது? ரெண்டே ஆப்ஷன் தான், தேசிய கட்சிகள் ரெண்டு தான். இந்த இரண்டோட தான் எல்லா அலைன்ஸும் இருக்கும். எது வேண்டாதது நமக்கு தெரியும், எது வேண்டியது நமக்கு தெரியும். மிக தெளிவான ஒரு விஷனை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதில் நீங்கள் பின்தங்கினால் அரசியல் கட்சிகள் முஸ்லீம்களுடைய கட்சிகளே வேற ஒன்றில் நின்னா மக்கள் புறக்கணித்து விடுங்க, போ வேலையை பார்த்து. யாரும் அவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள். மஹல்லாவிலே உங்களுக்கு சரியான நிலையை உருவாக்குவதற்காக வேண்டி நீங்களே அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். அப்படி இப்பவே செயல்பட்டார், இப்பொழுதிலிருந்தே செயல்படலாம். ஏன்னா வாக்குச்சீட்டு மாற்றங்கள் எல்லாம் இப்போது ஆரம்பிச்சிடும். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் எடுப்பது, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே முஸ்லிம் தொகுதிகளை பங்கு பங்காக பிரித்து மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உள்ள எளிதான தன்மையை மாற்றுவது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவைகள் அனைத்திலும் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் வாக்காளர் சீட்டிலே இடம் இருக்கின்றதா என்று போய் பார்க்கணும், பரிசீலிக்கணும். இல்லை என்றால் சேர்த்து சொல்லணும், சேர்க்கலன்னா போராட வேண்டும். இதை விழிப்புணர்வோடு செய்தால் இன்ஷால்லா, சும்மா இன்ஷால்லா, நிச்சயமாக இவர்கள் கனவு காணக்கூடிய அத்தனை கனவுகளும் தகர்த்தறியப்படும். அல்லாஹ் நிச்சயமாக நம்மோடு இருப்பான். எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் 100 ஆண்டுகளிலே நாங்கள் மாற்றி விடுவோம் என்று நினைக்கட்டும். அல்லாஹ் 100 ஆண்டுகளிலே இஸ்லாத்தை புத்தம் புதிதாக வெளிக்கொண்டு வருவான். வாஹ்ரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.